ஹாய், வெல்கம் டு மை சேனல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் கிளாஸ். நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, 40 சைஸ் லைனிங் ப்ளவுஸ் வந்துட்டு கட் பண்ண பிறகு சேரையோட ப்ளவுஸ் துணியில் வச்சு எப்படி வந்து கட் பண்ணுறது, எனக்கு துணி பத்த மாட்டேங்குது, நீங்கள் கட் பண்ணி காமிங்கன்னுட்டு. அதுக்கான வீடியோ தான், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்துட்டு முழுசாக பாருங்கள். வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்துட்டு லைனிங் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அது பின்பக்கம், இது வந்து முன்பக்கம், ஸ்லீவு, பட்டி, இது வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ இதை வச்சு எப்படி வந்துட்டு ப்ளவுஸோட எப்படி வந்து கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு ஸ்லீவ் வந்துட்டு ஜாயிண்ட் போட உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா, இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ரெண்டாக மடிச்சிட்டிங்கன்னா, இப்போ இந்த ஸ்லீவ் வந்துட்டு உங்களுக்கு ஜாயிண்ட் போடுற மாதிரி வரும் பாருங்கள். இவ்வளோ உள்ள வந்துட்டு ஜாயிண்ட் போடுற மாதிரி வரும். உங்களுக்கு ஜாயிண்டே வேண்டாம்னா இது என்ன பண்ணுங்கள், ரெண்டாக இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த கரைப்பகுதியும் இந்த கரைப்பகுதியும் ரெண்டாக வந்து மடிச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்துட்டு ஸ்லீவ் வந்து ஜாயிண்ட் போடுறதே வராது. புரியலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் பாருங்கள். இந்த கரைப்பகுதியும் இந்த கரைப்பகுதியும் ரெண்டாக மடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாயிண்ட் போடுறது வராது, ஸ்லீவ் வந்து ஜாயிண்ட் போடுற அளவுக்கு வராது. இந்த துணி வந்து வளவளன்னு இருக்குது, சரி சமானமாக இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போ வந்துட்டு ஸ்லீவ் வந்துட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவே விட்டு கட் பண்ணிக்குவாங்க. நம்ம தச்சிட்ட பிறகு அதுக்கப்புறமா கூட நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்துட்டு கரெக்டாக வந்து கட் பண்ணக்கூடாது. இப்போ வந்துட்டு ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு, இது வந்து அப்படியே எடுத்துருவோம். அப்படியே துணியை திருப்பிட்டு இப்போ இருக்கிற துணியில் முன்பக்கமும் பின்பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படியே வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் துணி வந்து விட்டே வந்து கட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்போ வந்துட்டு பின்பக்கமும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இருக்கிற துணியில் முன்பக்கம் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணக்குள்ளே உங்களுக்கு துணி வந்துட்டு கரெக்டாக வந்து வரும். உங்களுக்கு பாருங்கள், முன்பக்கமும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்துட்டு பட்டி வந்து கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு முறை வந்து கட் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு வந்து துணி வந்துட்டு பத்தாமல் ஆகாது, கரெக்டாக வரும். இந்த பட்டியை வச்சுட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்க, பட்டி துணி இது. இது வந்துட்டு பின்பக்கத்தது. இது வந்து ஸ்லீவ். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.